வணக்கம். மார்கழி மாதத்தில் நாம் திருப்பாவை திருவம்பாவை என்கின்ற இரண்டு அரிய பொக்கிஷங்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அதிலே ஆண்டாள் பாடிய திருப்பாவை 30 பாடல்களை உடையது, மாணிக்கவாசகர் பாடிய திருவம்பாவை 20 பாடல்களையும், 20வது பாடலுக்கு மேல் 10 பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சியமாக சொல்லப்படும். எப்படி? இப்போ ஆண்டாள் முதல் 5 பாட்டில் மார்கழி மாதத்தினுடைய பெருமை மற்றதெல்லாம் சொல்லிவிட்டு 6வது பாட்டிலிருந்து 15வது பாட்டு வரைக்கும் 10 தோழிமார் எழுப்புவாள். மாணிக்கவாசகர் 1வது பாட்டிலிருந்து 10வது பாட்டு வரைக்கும் 10 தோழிமாரை முதல் எழுப்பிடுவார். பிறகு நீராட கூட்டி செல்வார், எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு கோயில் வாசலில் போய் நிற்பாங்க. ஆண்டாள் 16வது பாடலில் கோயில் வாசலில் நாயகனாய் நின்ற நந்தகுமனுடைய கோயில் காப்பானை குடிதொன்றும் தோரண வாயில் காப்பானு பேசி அந்த எழுப்புவாங்க. இங்கே இவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அந்த கோயில் வாசல் நின்று, திருப்பரந்துறையில் இவர் தான் அங்கே தான் கோயில் கட்டினார், அதாவது மன்னனாகிய அரிமர்த்தன பாண்டியன் குதிரை வாங்குவதற்காக பணத்தை கொடுக்க அந்த பணத்தோடு கடற்கரைக்கு சென்ற மாணிக்கவாசகர் எம்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அந்த அங்கே ஒரு கோவிலை உருவாக்கினார். அதான் அந்த திருப்பரந்துறை கோவில். அங்கே போயிட்டு ஞானம் பெற்றதன் காரணமாக, அந்த கோயிலை கட்டினதன் காரணமாக நிறைய இடர்பாடுகள் ஏற்பட்டன. நரி பரியானது, பரி நரியானது. பிறகு மாணிக்கவாசகர் எல்லாவற்றையும் திறந்துவிட்டு வாதவோரடிகளாக திருவண்ணாமலைக்கு வந்தபோது தான் இந்த பாடல்களை பாடத் தொடங்குகிறார். அப்படி வந்தவர் தான் என்ன செய்கிறாருன்னா, கோயில் வாசல் நின்றுக்கிட்டு அங்கே இருக்கிற எம்பெருமானை எழுப்புகிறார். பள்ளி எழுப்புதல்னால் என்ன அப்படின்னா, துயில்கின்ற இடம்தான் பள்ளியறை என்பது. அந்த பள்ளியறையில் சாதாரண ஆளை எழுப்புனா பள்ளி எழுப்புதல்னு பேர். எம்பெருமானை எழுப்புவதாக இருந்தால் திருப்பள்ளி எழுச்சி என்று பெயர். நம்ம வீட்டில் நடந்தால் கல்யாணம், கடவுளுக்கு நடந்தால் திருக்கல்யாணம். நம்முடைய கால்கள் பாதம் அடி, எம்பெருமானுடையது திருவடி, அந்த திரு சேர்த்துக்கிற வேண்டிதான் திருப்பள்ளி எழுச்சி. எப்படி பாடுறாங்க என்றால், போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கலற்கு இணைந்துணர் மலர்கொண்டு, ஏற்றினன் திருமுகத்து எமக்கரல் மலரும், எழில் நகை கொண்டு உன் திருவடி தொழுகும், சேற்றுதல் கமலங்கள் மலரும் தயின்வல் சொல், திருப்பெருந்துறையிறை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்ன அழகாக இருக்குது பாருங்கள் பாட்டு. பாடப்பட்ட காலம் 9வது நூற்றாண்டு, இன்றைக்கி 21வது நூற்றாண்டில் இருக்கோம். 1200 வருஷம் கழிச்சும் கூட இதை சொல்கிற போது நமக்கு ஒரு உணர்ச்சி ஏற்படுது. விடியற்காலை பொழுது சூரியன் கிழக்கே தோன்றுகிறான். அப்படி உதிக்க தொடங்குகிற போது கோவில் வாசல் நின்று அவர்கள் பாடுகிறார்கள், போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளை. உன்னுடைய வாழ்க்கைக்கு முதல் என்ன அப்படின்னு கேட்டால், வியாபாரம் பண்ண போகிறோம்னா நீ என்னப்பா முதல் போடுறேன்னு கேட்போம். நம்ம வாழ்க்கைக்கு முதல் இதுவாக வியாபாரத்துக்கு முதல் பணமாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கைக்கு முதல்வன் யார் என்று கேட்டால் எம்பெருமான் ஆகிய சிவபெருமான் தான். விடியற்காலை நேரம் தொடங்கிவிட்டது. இந்த நேரத்தில் வந்து உன் கோயில் வாசலில் நிற்கின்றோம். அப்படி நிற்கின்ற எங்களை நீ பார்க்க வேண்டும். போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கலில் கிணைந்துணை மலர் கொண்டு, எல்லா இடங்களிலையும் கிழக்கு வெளுத்து விட்டது. ஏற்றினன் திருமுகத்துக்கு நாங்கள் உன்னை பார்ப்பதற்காக, உன்னுடைய அழகிய முகத்தை காண்பதற்காக வந்திருக்கின்றோம், எங்களுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று இந்த முதல் பாடலை தொடங்குவார். இது மாதிரியான 10 பாடல்கள். அப்படி பாடுகிற போது கோயிலுக்குள்ளே போகிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த கோவிலில் எப்படியெல்லாம் இருக்கும். இப்போ என்ன செஞ்சு விட்டாங்க, எங்கே பார்த்தாலும் கோயில் கடையாக மாற்றிவிட்டாங்க. இந்த பக்கம் வளையல் கடை, அந்த பக்கம் இப்போ ஜிமிக்கி கடைன்னு இருந்துச்சு, என்ன ஆகி போச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்குள்ள கோயிலை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் அன்னைக்கு எப்படி இருந்துதான், ஒரு பக்கம் யாழ் வாசிப்பவர், இன்னொரு பக்கம் வீணை வாசிப்பவர், இன்னொரு பக்கம் புல்லாங்குழல் வாசிப்பவர், இன்னொரு புறம் ஓம் நமச்சிவாய என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள். இவர்களை தாண்டித்தான் உள்ள புறமா, இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் எம்பிரர் ஒருபால், துண்ணிய பிணைமணர் கையினர் ஒருபால், தோல்கயிர் அழுகையர் எழுகையர் உள்கா என்று ஒவ்வொரு பக்கமும் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வர்றார். அதுபல சுவையன அமுதன அரிதற்கு எளிதன, இது அவன் திருவுரு இவனவனே, எங்களை ஆண்டு கொண்டு எங்களெழுந்தருளும் என்று சொல்லி உத்தரகோசம் அங்கு உள்ள என்கின்ற வார்த்தையும் இந்த இடத்துல தான் சொல்கிறார். அதுபல சுவையன அமுதன அரிதற்கு எளிதன அரிதன யாவரும் அறியார், இது அவன் திருவுரு இவன் அவனவே, எங்களை ஆண்டு கொண்டு எங்களெழுந்தருளும். உத்தரகோசம் அங்குள்ளாய்ங்கிறது என்னென்னா, நீங்கள் இப்போ மார்கழி மாதத்தில் அந்த முழு நிலவு நாளில் திருவாதிரை என்று அங்கே இருக்கக்கூடிய நடராஜருக்கு, மரகத நடராஜர் அவர்,
அவர் முழுவதும் என்ன மரகதக்கல்லால் ஆனவர்னால வெப்பத்தால் அதில் விரிவு ஏற்பட்டு வெடிப்பு ஏற்பட்டுரும். ஆனால் சந்தனம் பூசியிருப்பாங்க, அந்த சந்தனத்தை களைஞ்சிட்டு திரும்ப போடுகின்ற நாள் அந்த திருவாதிர நாள் தான். அது சொல்கிறாரு, இங்கே வந்த உடனே நாங்கள் பார்க்குறோம் ரெண்டு ஊரைத்தான் எம்பர மாணிக்கவாசகர் அழகாக குறிப்பிடுறார். ஒன்று திருப்பெருந்துறை, இன்னொன்று உத்தரகோசமங்கை. இப்படி 10 பாடல்களை சொல்லி 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 எம்பெருமானை எழுப்புகின்ற காட்சி தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி என்பது. இந்த திருப்பள்ளி எழுச்சி என்பது எம்பெருமானை எழுப்புவதோடு மட்டுமில்லை, நம்மை நாமே எழுச்சி கொள்ள செய்கின்ற விஷயங்களாகும். உறங்கி கொண்டிருக்காதே, எழுந்து வா, செயல்படு என்று நம்மை நாமே எழுப்புவதற்காக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த வார்த்தை அது. திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பாடி பாருங்கள், பாடுவதை கேட்டு பாருங்கள், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து பாருங்கள், அருமை புரியும்.